வந்து மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹிஸ்ட்ரி கிளாஸ்க்கு ரெ ரெடி ஆகிட்டிங்களா ஸோ ஹிஸ்ட்ரி இன்னேந்து ரிவிஷனுக்குன்னா இனிமேல் கண்டினியூஸாக மிஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரில அஞ்சு வீடியோ போடுவேன் அதே மாதிரி ஜோக்ராஃபிலேயும் அஞ்சு வீடியோஸ் வந்துடும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரிவிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர்ஸ்க்குலாம் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் தெரியும் ஒன் வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் தெரியும் தயவு செஞ்சு எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேறு நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஸோ எந்த கிளாஸஸையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஒரு கிளாஸுக்கும் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு விஷயத்தையும் ரெடி பண்ணுறோம் கண்ணா ஓகே நீங்கள் வந்து இன்றைக்கி ஹிஸ்ட்ரி லெசன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட் மார்னிங் கோர்ட் எப்போவுமே மிஸ்ஸு வந்து ஒரு குட் மார்னிங் கோர்ட் சொல்லுவேன்ல ஸோ அதே மாதிரி இன்னிக்கிக்கும் உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் கோர்ட் சொல்கிறேன் ஸோ இந்த குட் மார்னிங் கோர்ட்டை சொன்னது யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்துல் கலாம் சாருக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் சாரை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் சரி அவர் சொன்ன கோட் பாரு ஆல் ஆஃபர்ஸ் டு நாட் ஹாவ் ஈக்குவல் டேலண்ட் பட் ஆல் ஆஃபர்ஸ் ஹாவ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் the power talents so இதெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க மஸ் அப்படி நீங்க கேக்குறீங்களா சோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான talent கொடுக்கவே இல்லையா சச்சோ அப்ப எவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஈக்குவலானே talent கொடுக்கணும் ஏன் குடுக்கல ஆண்டவர சரி ஓகே உங்கள் கையில் இருக்க அஞ்சு fingers-ஐ ஓபன் பண்ணி பாருங்கல அஞ்சு கையில் விரல் அஞ்சு விரலும் வந்து ஒரே மாதிரியாருக்கு இல்லவே இல்ல ஒன்னு குட்டியா இருக்கு ஒன்னு அழகா நீளமா இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கு ஒன்னு பார்த்தா கட்ட கட்டையா ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா சோ ஒரு ஒரு விரலும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அப்போ அஞ்சு விரலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் அஞ்சு விரலும் ஒரே கையில் தானே இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் யூனிக் தனித்துவமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே டிஃப்ரெண்ட் டேலண்ட் இருக்கும் உன் ஃப்ரெண்டு நல்லா பாட்டு பாடுவான் ஆனால் அவனுக்கு டான்ஸ் ஆட வராது நீ நல்லா டான்ஸ் ஆடுவேன் ஆனால் உனக்கு பெயிண்டிங் வராது உன்னோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தானா அவள் வந்து நல்லா பெயிண்டிங் பண்ணுவாள் சரியா ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை ஆண்டவங்க கொடுத்துருப்பாங்க அந்த திறமையை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வளர்த்துக்கணும் மிஸ் அப்போ ஏ மிஸ் தனித்தனியாக இருந்தால் அப்போது நீ உன்னோட திறமையை நீ எதில் காட்டணும் அப்படின்னா ஒன்றை மாதிரியே நூறு பேர் டான்ஸ் ஆடவோ இல்லை பாட்டு பாடவோ தெரியும் ஸோ அவங்களோட நீ போட்டி போடும்போது நீ வந்து ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு உன்னோட டேலண்ட்டை வளர்த்துருக்கணும் புரியுதா அப்போ அந்தளவுக்கு நீ வந்து உன் டேலண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒன்று தான் அதில் போட்டி போடுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த போட்டியில் நீ வின் பண்ணணும் சரியா ஸோ அதுக்கு உன்னோட டேலண்ட்டு தான் ஹெல்ப் பண்ணும் சரியா கண்ணா ஸோ அப்போனா டேலண்ட் ஈக்குவல் கிடையாது ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தான் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போட்டி போடுறவங்கள்கிட்ட டேலண்ட்ஸ் இருக்கும் அந்த டேலண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் வளர்த்துக்கணும் வெரி குட் ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் கேட்டகிரிக்கு போக போகிறோம் ஸோ ரிவிஷன் கேட்டகிரியில் மூணு லெசன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து த ராமாயணம் அடுத்தது த மகாபாரதா அண்ட் முத்தா ஸோ ராமாயணத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மகாபாரதம் வந்து மகாபாரதம் போர் நடந்துச்சு ஸோ இதுவும் வந்து ஒரு ராஜா கதை தான் ராஜாக்களான ஒரு கதை தான் இது ராமாயணமும் மகாபாரதமும் நம்ம இந்தியாவில் நடந்தது தான் ஸோ இந்தியாவில் இருந்தால் ஒரு ப்ரீஸ்ட் புத்த புத்தா ஸோ அவர் வந்து ஒரு நல்ல டீச்சர் ஸோ அவரை பற்றினது தான் லாஸ்ட் லெசன் ஓகேவா ஸோ இப்போ நாம் ராமாயணத்துக்குள்ளே போக போகிறோம் சரியா ராமாயணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த ராமாயணம் கதை வந்து ராமரை பற்றின கதை ராமாயணம் கதை யாரை பற்றினது ராமரை பற்றின கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா அப்படிங்கிற நாட்டை தசரதர் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆண்டார் அயோத்தியாங்கிற நாட்டை தசரத அப்படிங்கிற மன்னர் ஆண்டாரு அவருக்கு மொத்தம் மூணு வைஃப் இருந்தாங்க மூணு குயின் குயின்ஸ் இருந்தாங்க அந்த தசரதர் கிங்குக்கு மூணு குயின்ஸ் இருந்தாங்க யார் யார் அப்படின்னா கௌசல்யா கைகேயி சுமித்ரா அப்படின்னு மூணு பேர் இருந்தாங்க அவங்க மூணு பேத்துக்குமே குழந்தைங்களே கிடையாது ஸோ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நாலு பசங்க பிறந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பிறந்த பையன் பேர் வந்து ராமர் செகண்ட் வந்து லக்ஷ்மணர் தேர்டு வந்து பரதன் ஃபோர்த் வந்து சத்ருகன் ஓகேவா ஸோ நாலு பசங்க இருந்தாங்க ஓகேவா ஸோ அந்த நாலு பசங்களையும் எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய வாரி வாரியர் மாதிரி வளர்த்தாங்க ஓகேவா நல்ல ஸ்ட்ராங்கான சோல்ஜர் மாதிரி வளர்த்தாங்க கண்ணா ஸோ அப்படி வள வளர்ந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்வாமித்ர நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசன்லேயே ஏற்கனவே ராமாயணம் படிச்சிங்க ஸோ உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா மிஸ் திருப்பியும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்ர முனிவரும் வந்து ரா ராமரோட அப்பா தசரதரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸோ விஸ்வாமிமித்ர முனிவர் வந்து ராமரை வந்து காட்டுக்கு வந்து டீமான்ஸ் அழிக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அப்போ வந்து விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க விஸ்வாமித்திரர் கேட்டதுனால தசரதன் வந்து ராமரையும் லக்ஷ்மணனையும் காட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ காட்டுக்கு அனுப்பி அந்த டீமான்ஸ் எல்லாத்தையும் கொன்னுடுவாங்க ஸோ கொன்னதுக்கப்புறம் அவர் யார் விஸ்வாமித்திரருக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா ஸோ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த ராஜ்யத்தோட பேர் வந்து மிதிலா அந்த மிதிலா ராஜ்யத்தை ஆண்டமா ராஜா பேர் என்ன அப்படின்னா ஜனக்க மகாராஜா ஜனகா ஜனக்கர் ஓகேவா ஜனகாக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா சீதா சீதா பிராட்டி ஓகேவா சீதா ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அவங்க விஸ்வாமித்திரரோட ராமர் லக்ஷ்மணர் எல்லாருமே போனாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும்னா சீதாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்போ கல்யாணம் இப்போல்லாம் நடக்கிறது கல்யாணம் அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலில் வந்து நிறைய ராஜாக்கள் நிறைய இளவரசர்கள்லாம் வந்து இருப்பாங்க ஸோ அதுக்கு பேர் வந்து சுயம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அந்த சுயம்பரத்துக்கு ராமரும் போகிறாங்க ஸோ ராமர் போனோன்னா ஜனக மகாராஜுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்காக எந்த பிரின்ஸ் இருக்காரோ அவருக்கு தான் நான் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஸோ அப்படி அதை அப்படி போட்டி வச்சு நிரூபிப்பாங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய தனுசு இருக்கும் தனுசு அப்படின்னா வில் வில்லு வந்து இருக்கும் ஓகேவா அது சிவதனுசுன்னு சொல்லுவாங்க அந்த சிவதனுஷில் வந்து அந்த பவு வச்சு இழுப்போம் இல்லையா அந்த நாணை வந்து ஏற்றணும் ஓகேவா ஸோ அந்த நாணை கட்டினா அதான் நான் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வில்லு அந்த அம்பு வில்லம்பு இருக்கு இல்லையா அந்த அம் அது வந்து ரொம்ப வெயிட் ஒரு ஹண்ட்ரட் கிலோஸ் இருக்கும் அவ்வளோ வெயிட்டானது ஸோ அது எல்லோரும் தூக்கி தூக்கி பார்ப்பாங்க ஆனால் யாராலையுமே கூட முடியாது ஆனால் ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட ஒரே கையில் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிடுவேன் தூக்கிட்டு அந்த பௌவை வந்து நாட் போடும்போது ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பவு வந்து உடஞ்சிரும் ஓகேவா அந்த வில்லு வந்து உடஞ்சிரும் ஸோ உடஞ்ச உடனே என்ன ஆகிடுச்சுன்னாப்பா நான் வச்சிருந்த அந்த தனுஷையே உடச்சிட்டாருன்னா இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை ராமருக்கு வந்து சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கூட அவங்க கூட பிறந்த மூணு சிஸ்டர்ஸையுமே ராமாவோட வீட்லேயே நாலு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அயோத்தியாவுக்கு வந்துருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா தசரதாருக்கு வை வயசாகும் ஸோ ராமாவுக்கு வந்து ராமாவை கிங் ஆக்கிடணும் அப்படின்னு தசரதர் நினப்பார் ஸோ அப்படி நினைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூணு குயின்ஸ் இருக்காங்கல்ல கௌசல்யா கைகேயி சுமித்ரா அதில் கைகேக்கு வந்து தன்னோடய பையன் பரதனை தான் கிங் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனால் கைகேகி இப்படி சொன்னதுனால ஸோ அதை பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ராமரையும் சீதாவையும் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வனவாசத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தசரதர்கிட்ட கேட்பாங்க ஆனால் ராமர்னா தசரதருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஆனால் ராமர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து அம்மா வந்து கேட்டுட்டாங்க இல்லையா அதனால நான் வந்து சீதாவை கூட்டிட்டு நான் வனவாசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஒபீடியண்டான சன் உங்களை மாதிரி ஸோ அவங்க கேட்ட உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே கிளம்பி அவங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது அந்த விஷயத்தை அவங்க இப்படி பிரிஞ்சு போயிட்டதை நினைச்சே வந்து தசரதருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் தசரதர் வந்து என்ன ஆகிடுவார் அப்படின்னா தசரதர் வந்து இறந்துருவார் சரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து ராமர் மட்டும் காட்டுக்கு போகலை அண்ணன் போகும்போது தம்பி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனும் கூட போயிடுவாங்க ஸோ காட்டில் பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் சீதா மூணு பேரும் வந்து காட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் ரிவர்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய அறக்கர்கள்லாம் கொண்டு எடுப்பாங்க சரியா அப்போ அந்த அறக்கர்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ராஜா பேர் வந்து ராவணன் ராவணன் ஓகேவா வந்து ராவனுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க அந்த சிஸ்டர் வந்து ஒரு வாட்டி ராம லட்சுமணிக்கும் போது லக்ஷ்மணனுக்கு கோவம் வந்து அந்த அந்த டீமான் கிங்கோட சிஸ்டரோட நோஸை கட் பண்ணிடுவார் ரோசையும் கையையும் அதுக்கு பழி வாங்குறதுக்காக சீதா பிராட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சீதா பிராட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீதா பிராட்டியை வந்து கட கடத்திட்டு போயிடுவார் ராவணன் வந்து கடத்திட்டு போயிட்டு லங்கா ஸோ லங்காவை ஆண்டது வந்து யார் அப்படின்னு பார்த்தா ராவணன் தான் லங்காவை ஆணுவார் ஸோ அந்த ரா அது ஒரு கார்டனில் கொண்டு போய் லங்காவை லங்காவில் வச்சுருவாங்க சரியா ஸோ ராமாவும் லக்ஷ்மணனும் நிறைய இடத்துல தேடுவாங்க ஸோ தேடியும் போது சீதா கிடைக்கவே கிடைக்காது வர்ற வழியில் பார்த்தா சுக்ரீவ சுக்ரீவா அவர் வந்து கிங் ஆஃப் மங்கி மங்கி இருக்குல்ல மங்கியோட ராஜா பேர் சுக்ரீவன் ஸோ சுக்ரீவனை வந்து சுக்ரீரவனையும் அவரோட சீஃப் மினிஸ்டர் ஹனுமானும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஸோ ஹனுமனும் சுக்ரீவரும் வந்து ராமலக்ஷ்மனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிப்பாங்க லங்காவில் இருக்கிறதா சீதாவை ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஆர்மி மங்கி ஆர்மி ரெடி பண்ணிவிட்டு ராவண கில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடல் மேலே வந்து பாலம் கல் மேலே கல் வச்சு பாலம் அமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அங்கே லங்காபுரிக்கு போய் லங்காவில் வந்து சண்டை போட்டு சீதா பிராட்டியை காப்பாற்றி அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அப்புறம் அவங்க அவங்க அயோத்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ராமா லட்சுமணா பரதா சத்ருகானா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க ஸோ அவங்க வந்து ராஜாவா ராமர் வந்துடுவார் ஸோ அப்போ வந்து ரொம்ப வருஷம் ராமர் பூமி ஆண்டார் சரியா ஸோ அப்புறம் அந்த அவர் ஆண்டப்போ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நல்ல முறையில் ராமர் வந்து ஆட்சி பண்ணாங்க ஸோ எப்பவுமே உண்மையை பேசினாங்க நல்ல விஷயத்தே பேசுனாங்க ஸோ அப்படி நடந்த அந்த ஆட்சியை வந்து ராமராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக்காண்ணா இதுதான் வந்து ராமாயணம் லெசனோட ஒரு ஷார்ட்டை இப்போ வந்து மிஸ் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸசைஸ் படிக்க போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தசரதா வந்து ரூல்டு ஓவர் தசரதா மன்னர் எந்த இடத்த ஆண்டார் அயோத்தியா தசரதர் எந்த இடத்த ஆண்டார் அயோத்தியா ராமரும் அவங்களோட பிரதரும் வந்து எப்படி ஆனாங்க எந்த விஷயத்தில் ட்ரெயின்ட் ஆனாங்க கிராஃப்ட்லேயா டான்ஸ்லையா வார்லையா வார் என்ன ஒரு போருக்கு போகிற அளவுக்கு தான் ட்ரெயின் ஆனாங்க பரதரோடய அம்மா யார் பிரத பரதாஸ் மதர் வாஸ் கைகேயி பரதரோட அம்மா வந்து கைகேயி ஓகேவா ராமர் வந்து எத்தனை வருஷம் காட்டில் வனவாசம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபோர்டீன் இயர்ஸ் எஃப்ஓ யூஆர்டிஇஎன் ஃபோர்டீன் ஓகேவா பதினான்கு வருடங்கள் வனவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஸோ சீதா வாஸ் ராமாஸ் சீதாவுக்கு ராமா என்ன வேணும் ஒய்ஃப் ராமரோட ஒய்ஃப் தான் சீதா ஓகேவா லக்ஷ்மணா வாஸ் ராமாஸ் ராமாவுக்கு லக்ஷ்மணன் என்ன உறவு பிரதர் ராமாக்கு லக்ஷ்மணன் என்ன உறவு பிரதர் வெரி குட் இப்போது சீதாவோட ஃபாதர் அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜனக்கா ஜேஏ என் கேஏ ஓகேவா ஜனக்கா அடுத்தது ராமா வாஸ் ஹெல்ப்டு பை ராமா வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா ஒன்று ஹனுமன் இன்னொருத்தர் வந்து சுக்ரீவன் ஓகேவா மறக்கவே கூடாது சுக்ரீவா அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் பாரு ஸோ ஜனகா ஜனகா வந்து கிங் ஆஃப் மிதிலா மிதிலாவோட கிங் அடுத்தது ராவணா வந்து கிங் ஆஃப் லங்கா சுக்ரீவா வந்து கிங் ஆஃப் மங்கி ஹனுமான் வந்து சுக்ரிவாவோட சி சீஃப் மினிஸ்டர் ராமராஜ்யம் அப்படின்னா ஒரு குட் ரூல் நல்ல ஆட்சி அப்படிங்கிறதான் ராமராஜ்யம் ஓகேவா ஓகே இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர் ஆன்சர் த ஃபாலோயிங் நேம் த ஃபாதர் ஆஃப் ராமா ராமாவோட அப்பா பேர் என்ன தசரதா ராமாவோட அப்பா பேர் என்ன தசரதா அடுத்தது நேம் த த்ரீ பிரதர்ஸ் ஆஃப் ராமா ராமாவோட மூணு பிரதர்ஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மணா பரதா அண்ட் சத்ருகனா ஓகேவா ஓகே இப்போது அடுத்த கொஷின் பாரு ஹவு டிட் ராமா மேரி சீதா மேரி ராமா வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க எம்ஏ ஆர்ஆர் ஒய் கண்ணா மிஸ் வந்து எம்ஏஆர் ஒய் மேரின்னு போட்டிருக்கேன் ஓகேவா எம்ஏஆர்ஆர் ஒய் மேரி சீதா ஓகேவா சாரி பை பிரேக்கிங் அப் த பவ் ராமா மேரிடு சீதா ஓகேவா ஸோ அந்த பௌவை உடச்சதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஹூ கேரிட் ஆஃப் சீதா சீதாவை யார் கடத்திட்டு போனால் ராவணன் அதை மட்டும் எழுதிட்டு ராவணன் என் ஏ என் போடணும் தாங்க இன்னொரு ஏஎன் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ராவணன் வந்து கடத்திட்டாங்க ஓகே ஸோ ராவணன் ஆர் கேரிட் ஆஃப் சீதா ஸோ அதில் இருக்க அப்படியே எடுத்து எழுதினா போதும் சரியா ஆர்ஏ என் ஏ போடணும் ஆர்ஏ வி சாரி கண்ணா ஆர் ஏ விஏ என்ஏ இன்னொரு ஏ மட்டும் போடுங்க ஓகேவா ராவணா ஆர் கேரிட் ஆஃப் சீதா அடுத்தது ஹூ ஹூ ஹெல்ப்டு ராமா ராமாவுக்கு ஹெல்ப் பண்ணது யார் ஹனுமன் அண்ட் சுக்ரீவா ஹெல்ப்டு ராமா ஹனுமன் அண்ட் சுக்ரீவா ஹெல்ப்டு ராமா ஓகேம்மா ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா த மகாபாரதா ஓகேவா ஸோ அடுத்த லெசன் என்னது மகாபாரதம் ஸோ ராமாயணம் லெசன் முடிஞ்சு இல்லையா இப்போ அடுத்த லெசன் வந்து மகாபாரதம் ஸோ ராமாயணமும் மகாபாரதமும் வந்து நம் நம்ம நாட்டிலே இருக்கிற ஒரு பெரிய எப் எத்திக் புக்ஸ் ஸோ நீங்கள் வந்து இங்கே பெரிய பசங்களாகிட்டீங்கனாலும் நிறைய ராமாயண கதைகளும் மகாபாரத கதைகளும் கேளுங்கள் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கணும் ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் திரும்ப திரும்ப கேட்கும்போது நல்லாவும் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குட்னஸ் ஆஃப் ராமா ராமரோட நல்ல விஷயங்களையும் தர்மம் எப்படி தர்மரோட நல்ல விஷயங்களையும் சொல்லுவாங்க ஸோ அப்போ ராமாயணத்தோட ஹீரோ வந்து ஹீரோ வந்து ராமர் ஓகேவா அதே மாதிரி இந்த இதில் ஹீரோ வந்து மகாபாரத்தில் வந்து தர்மம் ஓகேவா தர்மா ஸோ இதுதான் மெயின் ஸ்டோரி ஓகேவா மகாபாரதம் வந்து யாரை யாரை பற்றின கதை அப்படின்னா பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பற்றின கதை மிஸ் ஏ ஏமஸ் பாண்டவர்கள் தர்மர்களை பற்றி கௌரவர்கள் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கசின்ஸ் ரெண்டு பேருமே வந்து சொந்தக்காரங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஓகேவா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுப்பாங்க அப்போ அப்போ அவங்க எவ்வளோ மிஸ் இருந்தாங்க அப்படின்னா பாண்டவர்கள் வந்து அஞ்சு பேர் தான் இருந்தாங்க பாண்டவாஸ் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க ஆனால் யார் யார் அப்படின்னா தர்மபுத்திரா பீமா அர்ஜுனா நகுலா அண்ட் சகயதேவா இந்த அஞ்சு பேரும் தான் அண்ணன் தம்பிங்க ஓகேவா ஸோ இதில் அர்ஜுனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரேட் ஆர்ச்சர் நல்ல வில்லன்பு வில்லம்பு படுறதுல ஒரு பெரிய கிங் மேக்கர் ஸோ அவ்வளோ பெரிய ஆள் ஓகேவா தன்னை ஒரு ஆள் போதும் ஒரு படையை அழிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கானவர் அர்ஜுனர் ஓகேவா ஸோ கௌரவாஸும் வந்து பிரதர்ஸ் தான் அவங்க எவ்வளோ பிரதர்ஸ் இருப்பாங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் பிரதர்ஸ் அதாவது நூறு பேர் இருப்பாங்க ஸோ அதில் பெரியவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூத்தவராக இருப்பார்ல அவர் பேர் வந்து துரியோதனன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ துரியோதனாக்கு சின்ன வயசுலேருந்தே ஜெல்லஸ்னஸ் ஜாஸ்தி யார் மேலே அப்படின்னா பாண்டவர்கள் மேலே ரொம்ப ஜெல்லஸ்னஸாக இருப்பார் எப்போ பார்த்தாலும் எப்படியாவது அந்த பஞ்ச பாண்டவர்களை கொண்டுடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்கும் ஸோ அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மாறிக்கிட்டே இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க பாண்டவர்கள் வந்து இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து அர்ஜுனா வந்து ஒரு போட்டியில் ஜெயிச்சு திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்க ப்ரௌ திரௌபதி வந்து எந்த நாட்டோட இளவரசி அப்படின்னா பாஞ்சால பாஞ்சாலம் குறிச்சு பாஞ்சால அந்த இடத்தோட இளவரசி ஓகேவா பாண்டவாஸ் வந்து ஒரு ஒரு கிங்டம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்தோட பேர் வந்து ஹஸ்தினாபுரம் ஓகேவா ஹஸ்தினாபுரா ஸோ அந்த இடத்த வந்து கௌரவாசும் அந்த அமைதி இருக்கிற பாட்டெல்லாம் வந்து கௌரவ பாண்டவாஸ் ஆண்டுட்டு இருந்தாங்க ஆனால் பாண்டவாஸ் வந்து ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக ஆண்டாங்க ஸோ அவங்க பாண்டவாஸோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டால் இந்திர பிரஸ்தம் ஓகேவா இந்திர பிரஸ்தா ஸோ அந்த மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க வந்து அங்கே விவசாயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன தான் வந்து மற்ற இடத்துலலாம் ஆண்டாலும் துரியோதனுக்கு என்ன ஆசைனா பாண்டவர் வச்சிருக்கிறதும் நம்மளுக்கு வேணும் கௌரவ பாண்டவர்கள் வந்து எந்த இடத்துலையுமே கிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க ஸோ பாண்டவர்கள் வச்சுருக்க இடத்த எப்படியாவது நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மாதிரி நடித்து ஒரு கேம் விளையாட கூப்பிடுவாங்க என்ன கேம் அப்படின்னா நீங்களாம் அந்த டைஸ் கேம் விளையாடுவீங்க இல்லையா பகடை விளையா விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பகடை விளையாட்டு விளையாடுறதுக்கு கூப்பிடுவாங்க ஸோ விளையாட்டில் வந்து விளையாடும் போது நீ நீ ஒன் நீ ஜெயிச்சேனா உனக்கு வந்து நான் நூறு அப்போல்லாம் வந்து பார்த்தனா இப்போ நீ கே ஜெயிச்சிட்டேனா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லி விளாட்றோம்ல ஸோ அதே மாதிரி அந்த கேம் ஆகும் அப்போல்லாம் வந்து இந்த கேம் நீ விளாண்டுட்ட அப்படின்னா நான் வந்து உனக்கு நூறு குதிரை தரேன் நான் இந்த இந்த ஊரை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லும்போது பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தனா அவங்க வந்து அந்த பகடை விளையாட்டு விளையாடும் போது அவங்கக்கிட்டே இருக்கிற ராஜ்யம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு பிரதர்ஸு அதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃபை கொண்டு கூட அந்த கேமில் வச்சு விளையாண்டி தர்மர் வந்து தோற்றுருவார் ஸோ தோற்றதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அவங்க நாட்டை விட்டு போயிடணும் அவங்க வந்து எவ்வளோ எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த நாட்டை வந்து கொடுத்துருங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் அதுக்கு வந்து துரியோதனன் வந்து ஒத்துக்கவே மாட்டான் அவன் இந்த இடத்துக்கு நீ ராஜாவாகணும் அப்படின்னா பதினான்கு வருஷம் வனவாசம் நீ போகணும் ஸோ எப்படி வந்து ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து பதினான்கு வருடங்கள் வனவாசம் போனாரோ அதே மாதிரி பதிமூணு வருஷமும் ப்ளஸ் ஒன் ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம்னு சொல்லுவாங்க யாருக்கனுக்கும் தெரியாமே வாழணும் ஸோ அது மாதிரி பதினான்கு வருடங்கள் வந்து நீங்கள் வந்து காட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்படி சொன்ன உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து காட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அங்கே வந்து எப்படியாவது வந்து காட்டில் இருக்கும்போதே வந்து எல்லாத்தையும் பஞ்சபாண்டவர்களை கொல்லணும்னு துரியோதனை நான் ட்ரை பண்ணுவார் ஸோ அப்போயும் வந்து அவரால் கொல்லவே முடியாது ஸோ வந்து பதினான்கு வருஷத்தை முடிச்சிட்டு வந்துருவாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய வார் நடக்கும் அவ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டாங்க கௌரவாஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ வந்து பெரிய வார் நடக்கும் அந்த வார் வார் பார்த்திங்கன்னா எயிட்டீன் டேஸ் நடக்கும் எயிட்டீன் டேஸ் நடக்கும் அதில் வந்து அந்த கௌரவ பாண்டவாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா லார்ட் கிருஷ்ணா ஸோ லார்டு கிருஷ்ணா தான் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இருந்த கௌரவாஸ் எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க யார் அந்த கௌரவர்கள்னால் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் பிரதர்ஸ் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க ஸோ பாண்டவாஸ் வந்து அந்த அந்த பேட்டில் வின் பண்ணிவிடுவாங்க வின் பண்ண உடனேயே வந்து ஹஸ்தினாபுரத்தை ரூல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்றப்போ பார்த்தோன்னா அர்ஜுனர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் இங்கே இருக்கவங்களெல்லாம் கொல்ல மாட்டேன் ஏன்னா இங்கே இருக்கவங்கெல்லாம் என்னோடய சொந்தக்காரங்க என்னோடய கசின்ஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய டீச்சர் என்னோட எனக்கு மாமா வேணும் எனக்கு சித்தப்பா வேணும் என் அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் வந்து நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லார்ட் கிருஷ்ணா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இது உன்னோட டியூட்டி உன்னோட கடமை ஸோ அப்போ நீ ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து நீ கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உன் கடமைக்கு முன்னாடி நம்ம யா யாராக இருந்தாலும் சரி நீ நல்ல விஷயம் பண்ணுற அது உன்னோட கடமை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவே இருந்தாலுமே நீ எ நீ எய்த்து நிற்கணும் அதுதான் ரூல் நீ க कर... நீ சரியாக இருக்க அப்படின்னா நீ வந்து யாரை வேணாலும் எதிர்த்து நிற்கலாம் இப்போ வந்து ஒரு விளையாட்டுக்கு வந்து உங்கள் மம்மியை வந்து பொய் சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா அப்பா கிட்டே போய் சொல்கிறா அப்படி சொல்லி சொல்கிறாங்கன்னா நீ சொல்லக்கூடாது பொய் சொல்கிறது தப்பு நான் அப்படி பண்ண மாட்டேன்னு நீ மம்மியை எதிர்த்து நிற்கலாம் தப்பான விஷயத்துக்கு எப்போவுமே தொன்ன போகவே கூடாது கண்ணா ஸோ இது வந்து அந்த காலத்திலே வந்து நம்மளுக்கு வந்து ரூலில் இருக்குது ஸோ உன்னோட டியூட்டியை வந்து நீ கரெக்டாக பண்ணு சரியா ஸோ அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு அவன் தொணை போகணும் கெட்ட விஷயங்களுக்கு தொண போகவே கூடாது சரியா நிறைய மாரல்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த புக்கு வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்ன அந்த புக்கோட பேர் வந்து பகவத்கீதா நீங்களும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் வந்து அந்த பகவத்கீதையை வந்து ஒரு வாட்டியாவது படித்து பார்க்கணும் சரியா மிஸ் வந்து இதில் அந்த புக்கில் இருக்கிற பேஜஸ் வந்து நான் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு இந்த புக்கில் இருக்க பேஜஸை படித்து பாருங்கள் சரி சரிங்களா ஓகேம்மா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ்க்குள்ளே போக போகிறோம் ஸோ ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் படித்ததுலேயே தெரிஞ்சிருக்கும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார் டேஷ் இஸ் அவர் நேஷ்னல் எப்பிக் எது வந்து நேஷ்னல் எப்பிக்னு கேட்குறாங்க ராமாயணவா பகவத்கீதாவா ஸோ ராமாயணம் வந்து நமக்கு நேஷ்னல் எக்கி எப்பி எப்பிக்கு இதில் மகாபாரதம் கொடுத்துருந்தா மகாபாரதத்தை எடுக்கணும் எழுதணும் சரியா ஆனால் ராமாயணம் பகவத்கீதா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா மூணு கொடுத்துருக்காங்க நீ எப்பிக்னு சொன்னால் நான் ராமாயணத்தை எழுதணும் ஓகேவா அடுத்தது த கேபிட்டல் ஆஃப் பா பாண்டஸ் பாண்டவரோட கேபிட்டல் எது பாண்டவங்க ரூல் பண்ண இடம் வந்து ஹஸ்தினாபுரம் ஆனால் அவங்க வந்து அதோட கேபிட்டல்னு சொன்னது இந்திரபிரஸ்தம் ஓகேவா ரூல் பண்ண கண்ட்ரியோட நேம் வந்து ஹஸ்தினாபுரம் அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு கேபிட்டல் அதாவது நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டோட கேபிட்டல் எப்படி சென்னைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஸோ அவர் அவங்க ரூல் பண்ண இடம் வந்து ஹஸ்தினாபுரம் ஹஸ்தினாபுரத்தோட கேபிட்டல் வந்து இந்திரபிரஸ்தம் சரியா பாஞ்சாலான்னு நடுவில் கொடுத்துருக்காங்க பாஞ்சாலா வந்து யாரோட ஊர் யாரோடய ஊர் திரௌபதியோட ஊர் சரியா மறக்கக்கூடாது வெரி குட் அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்ஸ் தர்மபுத்திரா வாஸ் த எல்டஸ்ட் ஆஃப் தர்மபுத்திரா மூத்தவர் யாரோட மூத்தவர் கௌரவர்களுடைய பாண்டவர்களுடைய தர்மபுத்திரர் வந்து பாண்டவாசோட அண்ணன் ஓகேவா அவங்களுக்கு கீழே பிறந்தது யார் பீமா ச அர்ஜுனா நகுலா சகோதர் சகாதேவா ஓகேவா இந்த நாலு பேர் ஸோ பாண்ட பாண்டவாசில் ஃபஸ்ட்டு வந்து தர்மபுத்திரர் அர்ஜுனா ஃபேமஸ் ஸோ அர்ஜுனர் வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆர்ச்சர் வில்லன் விட்றாரில் அதில் தான் ஃபேமஸ் துரியாதனா வந்து பாண்டவரை என்ன கேம் விளையாட கூப்பிட்டார் டைஸ் டிஐசிஇ டைஸ் மறக்கவே கூடாது சரியா அடுத்தது மேட்ச் தான் ஃபாலோவிங்காக பீமா பீமா வந்து ஸ்ட்ராங் வாரியர் பீமாவுக்கு வந்து பத்து யானைங்களோட பலம் இருக்குமா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் ஓகேவா பகவத்கீதா வந்து ஹோலி புக் பகவத்கீதா வந்து என்னது ஹோலி புக் அடுத்தது பாண்டவாஸ் மொத்தம் எத்தனை பேர் ஃபைவ் பிரதர்ஸ் எஃப்ஐ விஇ ஃபைவ் பிரதர்ஸ் ஓகே கௌரவாஸ் எவ்வளோ பேர் ஒன் ஹண்ட்ரட் பிரதர்ஸ் ஸோ கௌரவர்கள் வந்து நூறு பேர் இருப்பாங்க சரியா மறக்கக்கூடாது ஆன்சர் த ஃபாலோயிங் வாட் ஆர் த டூ கிரேட் புக்ஸ் ஆஃப் இந்தியா எது வந்து ரொம்ப ரெண்டு கிரேட் புக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று த ராமாயணம் அடுத்தது மகாபாரதம் ஓகேவா மகாபாரதா ஓகே மறக்கக்கூடாது ராமாயணம் மகாபாரதம் ஓகேவா அடுத்தது ஹூ வேர் பாண்டவாஸ் பாண்டவாஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டவாஸ் வேர் ஃபைவ் பிரதர்ஸ் ஃபைவ் பிரதர்ஸ் அஞ்சு பேர் இருப்பாங்க ஓகேவா அடுத்தது வேர் டிட் பாண்டவாஸ் கோ டு த ஃபாரஸ்ட் ஸோ ஏன் வந்து போ போனாங்க அப்படின்னு கேட்காங்க வைட் பாண்டவாஸ் கோ டு த ஃபாரஸ்ட் ஸோ பிகாஸ் தே லாஸ்ட் ஆல் இந்த கேம் அவங்க கேம் விளையாண்டி எல்லாத்தையுமே தோற்று போனதுனால அவங்க வந்து எங்கே போயிட்டாங்க ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டாங்க ஹூ வந்த பேட்டில் யார் வந்து அந்த பேட்டில் அந்த வார் வின் பண்ணால் பாண்டவாஸ் வந்த பேட்டில் அடுத்தது வாட் இஸ் பகவத் கீதா பகவத்கீதா வந்து ஒரு ஹோலி புக் பகவத்கீதா இஸ் ஏ ஹோலி புக் வெரி குட் ஸோ இதுவும் புரிஞ்சிடுச்சாக்கண்ணா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் லெசன் புத்தா ஓகேவா கௌதம புத்தர் நம்ம புத்தர் எங்கே பார்த்துருக்கோம் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு மரத்து கீழே உட்காந்துருப்போம்ல உட்காந்துருப்பார் இல்லையா ஸோ அவர் தான் புத்தர் ஸோ அவர் வந்து ஒரு கிரேட் டீச்சர் நம்ம நம்ம நாட்டிலேயே அவர் வந்து சிறந்த ஆசிரியர் எப்படி மிஸ் அவர் ஆசிரியர் ஆனால் நாங்களாம் எப்படி டீச்சர் அதே மாதிரி அவர் வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்கள சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி எப்படி சொல்லிக் கொடுத்தாரு எப்படி அவர் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் ஓகேவா ஸோ அவருக்கு வந்து எல்லா மனுஷங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார் ஸோ மக்களுக்கு அவருக்கு வந்து வித்தியாசம் தெரியாது பிச்சைக்காரனுக்கும் ராஜாக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியில் போனதே கிடையாது இந்த வெளியில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாது ஸோ அவர் வந்து கௌதம புத்தர் அவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா சுத்தோதனா அவரோட அப்பா பேர் என்ன சுத்தோதனா ஸோ எந்த இடத்த ஆண்டார் அப்போ ராஜா அப்படின்னா அவர் ஒரு இடத்த ஆழணும்ல அந்த இடத்தோட பேர் வந்து கபிலவஸ்து ஸோ அந்த இடத்தோட பேர் வந்து என்னது கபிலவஸ்து ஸோ ஓகே அந்த கபிலவஸ்து அவங்களோட குயின் நேம் வந்து என்ன அப்படின்னா அதாவது சு சுதாதனோட ஒய்ஃப் நேம் வந்து மாயாதேவி ஓகேவா மாயாதேவி ஸோ புத்தா பிறந்தப்போ ஒரு நேம் வச்சுருக்காங்க ஒரிஜினல் நேம் வந்து சித்தார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு அவரோட புத்தரோட ஒரிஜினல் நேம் என்ன சித்தார்த்தா ஓகேவா ஸோ அவர் வந்து ஒரு அ அரண்மனையில் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக சூப்பராக வாழ்ந்தார் ஸோ கொஞ்சம் நாள் கழித்து அவரும் பெரிய பையனானோன்னா அவருக்கு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணோட பேர் வந்து யசோதரா ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட புத்தரோட ஒய்ஃப் நேம் என்ன யசோதரா அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தரும் இருக்காங்க அந்த பையன் பேர் வந்து ரகுலா அந்த பையன் பேர் என்ன ராகுலாக மறக்கக்கூடாது ஸோ கொஞ்ச நாள் ஆ கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து அந்த குழந்தை வந்து வளர ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அரண்மனையை விட்டு வெளியில் ஊரில் போய் சுற்றி பார்க்கலாம் இந்த அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பேலஸை விட்டு வெளியில் வருவார் நம்மள மாதிரியே எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வெளில வருவார் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தா ஒரு நோய்வாய்ப்பட்ட நோயாளியை பார்ப்பார் சிக் மேன் ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பாருனா ஒரு சிக் மேனை பார்ப்பார் அடுத்தப்பில் வந்து பார்த்தா ஒரு வயசான ஆள் ஓல்டு மேன் ரொம்ப வயசான ஆளரை பார்ப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு டெட் பாடி ஒரு இறந்த பிணத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பார் இந்த மூணு தான் பார்ப்பார் இதை பார்த்தோன்னே அவருக்கு மைண்ட் அப்செட் ஆகிடும் ஏன் இவங்க எல்லாருமே ஹாப்பியாக இல்லை ஏன் எல்லோரும் சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் ஹாப்பி இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற டவுட் வந்துடும் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரண்மனைக்கு திருப்பி வந்து ரொம்ப குழப்பத்திலே இருக்காரு யோசிச்சு 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 ரொம்ப குழப்பத்திலே இருக்கார் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கல ரெஸ்டே எடுக்காமல் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் கிளம்பி நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைசியாக அவரோட மனைவியையும் தன்னோடய குழந்தையையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வந்துடுறார் வெளியில் வந்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போய்ட்றாரு காட்டுக்குள்ளே போனோடனே நிறைய மக்களை சந்திக்கிறாரு நிறைய விஷயத்தை தேடணும்னு நினைக்கிறாரு ஏன் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஏன் மக்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு நினைக்க தேடுறாரு அவருக்கு யாருமே ஆன்சரே சொல்லலை ஸோ வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சாப்பிடாம தூங்காமல் எதுவுமே தண்ணி கூட குடிக்காமல் தேடிகிட்டே இருக்கார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்காம கொஞ்சம் ஆறு வருஷம் கழித்து அவர் வந்து எந்த ஊருக்கு போகிறாரு அப்படின்னா கயா கயாங்கிற இடத்துக்கு போகிறாரு அங்கே பார்த்தா ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கடியில் உட்காடுற யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அப்போ யோசிக்கும்போது தான் அவருக்கு ஒரு உண்மையான நாலேஜ் உண்மையான அறிவு கிடைக்குது ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரூ ஞா ட்ரூ நாலேஜ் அந்த டவுட்டு வந்து கிளியர் ஆகுது என்ன டவுட்டு எப்படி கிளியர் ஆகுது அப்படின்னா அந்த மக்களோட கவலைக்கும் கஷ்டத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஆசை சரியா மக்களோட ஆசை ஆசை பேராசை அந்த அந்த ஒரு விஷயம் பேராசைப்படுறதுனால தான் வந்து அவங்க வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த ஆசையை விட்டுட்டோம்னா நம்ம ஆசைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் ஸோ மக்களுக்கு வந்து ஒரு எட்டு விஷயம் சொல்கிறாரு எயிட் வேஸ் எயிட் எட்டு பாதைகள் காட்டுறார் நல்லதுக்கு என்ன ரைட் ஆக்ஷன் நல்ல செயல் செய்யணும் ரைட் ஸ்பீச் நல்லதை பேசணும் அடுத்தது ரைட்டிங் நல்ல விஷயத்த நினைக்கணும் ஸோ அந்த மூணு விஷயத்தையும் இந்த எட்டு பார்த்துல அந்த மூணு மெயினான விஷயத்தை சொல்கிறாரு ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு உங்களோட ஆசைகளை விட்டுருங்க எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்பு செலுத்துங்க அனிமல் ஆகட்டும் பேர்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து அவரை வந்து ரொம்ப வந்து அவரை ஒரு ஃபாலோவர் மாதிரி நம்ம எடுத்துக்க ஆரம்பித்தோம் நல்ல நல்ல விஷயத்த சொன்னதுனால ஓகேவா ஸோ இப்போவுமே வந்து புத்திசம் ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க சரியா ஸோ புத்தாவுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் கிடைச்ச இடத்த வந்து அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால அந்த மரத்தை மரத்தோட பேர் வந்து பார்த்தோன்னா மகாபோதி போதி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் உட்காந்துருந்த அந்த இடத்த வந்து மகா போதி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ் புத்தா ப்ரீச் பண்ணுறதுனால அதை வந்து புத்திசம்னு சொல்கிறாங்க புத்தா வந்து எவ்வளோ நாள் உயிரோட இருந்தார் அப்படின்னா தன்னோட எண்பதாவது வயது வரைக்கும் உயிரோட இருந்தார் மக்களுக்கு நல்லது தான் சொல்லிட்டு போனார் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு போனார் கண்ணா ஸோ இதுதான் வந்து புத்தா லெசனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போதும் போல் எக்ஸசைஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஓகேவா சுத்தோதனா வஸ் த கிங் ஆஃப் சுத்தோதனா எந்த இடத்துக்கு கிங் கபில வஸ்து சுத்தோதனா எந்த இடத்துக்கு கிங்கு கபில வஸ்து ஓகே சித்தார்த்தா வாண்டட் டு ஃபைண்ட் ஃபைண்ட் அவுட் த காஸ் ஆஃப் சுதாதா வந்து கவலை சுதாதாவுக்கு வந்து அதுக்கு ஆன்சரே கிடைக்கல ஸோ அவர் தேடுறாரு அவர் வந்து எதுக்காக எதுக்கான விஷயத்தை தேடினார் சாரோ ஸோ மக்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறத தேடினார் ஓகேவா புத்திசம் இஸ் ஏ ரிலி ரிலீஜியன் ரீச்சுடு பை ஸோ புத்திசம்ங்கிறது ஒரு மதம் அதை யார் யார் முதல்ல ஆரம்பித்தா புத்தர் ஸோ புத்தா ஓகேவா புத்தா டைட் அட் ஏஜ் புத்தா வந்து எந்த ஏஜில் இறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க எயிட்டி எயிட்டி எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டார் புத்தா ஆஸ்கடு த பீப்புள் டு கிவ் அப் டெசையர் டெசையர் அப்படின்னா ஆசை ஓகேவா ஸோ புத்தர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னோட ஆசையை விட்டுரு ஆசையை விட்டுட்டு நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்கிற ஓகேவா ஏன் மிஸ் அப்போ நாங்களாம் ஆசையே படக்கூடாதா அப்படின்னா ஆசைங்கிறது எப்படி சொல்கிறது இப்போ நீ நல்லா படிக்கிற அப்படின்னா நல்லா படித்து நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கிட்ட அப்படின்னா ஓகே அது ஹாப்பி ஓகேவா நீ என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ நீ நல்லா படிச்சிட்ட ஆனால் எக்ஸாம் டைமில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது கொஞ்சம் மார்க் குறைஞ்சிச்சு நைன்ட்டி ஃபைவ் வாங்குற நீ வந்து எப்போதும் இப்போ எயிட்டி எயிட்டி சம்திங் வாங்கிட்ட அப்படின்னா அது உனக்கு கவலை ஆகிடும் ஸோ அதுக்காக நீ ஃபீல் பண்ணக்கூடாது நீ என்ன பண்ணணும்னா நீ வந்து உன்னோட உழைப்பை போடணும் நீ எப்படி படிக்கணும் எப்படி மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் மட்டும் யோசி சரிங்களா ஸோ அதுதான் வந்து டெசையர் ஸோ நம்மளோட டெசையரை நம்ம ஆசைகளை திறந்துவிட்டோம் அப்படின்னாவே நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம் ஸோ ஃபில்லிங் த பிளாங்க் சித்தார்த்தா வாஸ் சித்தார்த்தாவோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சுத்தோதனா சித்தார்த்தோட ஃபாதர் யார் சுத்தோதனா சுத்தாவோட மதர் நேம் என்ன அப்படின்னா மாயாதேவி சித்தார்த்தோட மதர் நேம் என்ன மாயாதேவி அடுத்தது புத்தாவோட ஒரிஜினல் நேம் ஸோ புத்தாவோட ஒரிஜினல் நேம் என்ன சித்தார்த்தா ஸோ புத்தாவோட ஒரிஜினல் நேம் வந்து சித்தார்த்தா சித்தார்த்தா மேரிடு யாரை சித்தார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க யசோதரா சித்தார்த்தாவை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க யசோதரா வெரி குட் இப்போ சித்தார்த்தா சேட் அண்டர் ஏ ட்ரீ கால்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்தாரில்லாம் அந்த மரத்துக்கு பேர் என்ன போதி ட்ரீ வெரி குட் ஓகேம்மா ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் புத்தாஸ் என்லைட்மெண்ட்டு ஸோ புத்தாவோட என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே கிடச்சிது கயா ஓகேவா கயாவில் கிடச்சிது அடுத்தது செகண்ட் ஒன் ஸோ செகண்ட் ஒன் கிடையாது அது ஸோ தேர்ட் ஒன்னாக மிஸ்ஸு செகண்ட் ஒன்னுன்னு மாற்றிருக்கேன் ஓகேவா காஸ் ஆஃப் சாரோ காஸ் ஆஃப் சாரோனால் என்ன எதுக்கு எதனால் நம்மளுக்கு கவலைகள் வர்றது நம்மளோட ஆசை ஆசைக்கு இங்கிலீஷில் என்ன டெசையர் டிஐடிஇ எஸ்ஐஆர்இ டெசையர் புத்திசம் புத்திசமில் என்ன இருக்குது எயிட் ஃபோல்ட் பாத்ஸ் எயிட் ஃபோல்ட் பாத் பாத் ஓகேவா அடுத்தது கொஷின் அண்ட் ஆன்சர் ஹூ வாஸ் புத்தாஸ் ஃபாதர் புத்தாவோட ஃபாதர் யார் அவங்க அப்பா பேர் என்ன கிங் சுத்தோதனா வாஸ் புத்தாஸ் ஃபாதர் சுத்தோதனா வந்து புத்தாவோட ஃபாதர் ஹூ வாஸ் புத்தாஸ் மதர் புத்தாவோட மதர் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாயாதேவி வாஸ் புத்தாஸ் மதர் வெரி குட் அடுத்தது வாட் சைட் டிட் புத்தா சி வென் ஹி வாஸ் அவுட் ஆஃப் த பேலஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே புத்தா வந்து என்னெல்லாம் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு சிக் மேன் பார்த்தாங்க ஒரு ஓல்டு மேன் பார்த்தாங்க அப்புறம் ஒரு டெட் பாடி பார்த்தாங்க இந்த மூணையும் எழுதினா போதும் ஆன்சருக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் டிட் ஹி கோ டு ஃபைண்ட் அவுட் ட்ரூ நாலேஜ் ஸோ அவர் வந்து உண்மையான ஞானம் கிடைக்க எங்கே கிளம்பி போனார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எங்கே கிளம்பி போனார் ஃபாரஸ்ட்டுக்கு ஹீ வென்ட் டு த ஃபாரஸ்ட் வாட் டிட் புத்தா பிரீச்சுடு புத்தா வந்து என்ன விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரு புத்தா ப்ரீச் டு டூ ரெண்டு வாட்டி டூ போட்ட தெரியாமல் ஒரே ஒரு டூ தான் டி டூ லீவ் அவர் டெசையர் ஸோ ஆசைப்படுறத நீ நிறுத்திக்கணும் குறைக்கணும் ஓகேவா அளவாக ஆசைப்படு நிறைய ஆசைப்படக்கூடாது சரியா ஸோ அதான் ஸோ இதோட இந்த லெசன்ஸ் ஓவர் ஸோ உங்களுக்கு மூணு லெசன் மிஸ்ஸு வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபஸ்ட் த்ரீ லெசன்ஸ் ஸோ அடுத்தடுத்த லெசன்ஸில் நான் மொத்தத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் தயவு செஞ்சு இந்த ரிவிஷன்ஸை மறக்காமல் பாருங்கள் ஓகேவா ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே தேங்க் யூ